மருந்தே இல்லாத நோயை குணப்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் கொரோனா தொற்றுக்கு சிகிச்சை அளித்து வருகிறார்கள் மருத்துவர்கள். இந்த நிலையிலும் உயிரிழப்பு சதவீதத்தை கட்டுக்குள் வைத்து அனுதினமும் குணமடைவோர் சதவீதத்தை அதிகரிக்க செய்தது பாராட்டுக்குரியது. இதில் சித்த மருத்துவம் பெரும் பங்கு வகிப்பதும் குறிப்பிடத்தக்கது. சித்த மருந்துகள் சிறப்பாக செயல்பட்டு வைரஸ் தாக்கத்தை குறைப்பதை அறிந்த பிறகு சித்த மருத்துவத்திற்கு என்றே கோவிட் சிறப்பு சித்த மருத்துவ மையங்கள் ஏற்படுத்தப்பட்டன. இந்த மையங்களில் சித்த மருந்துகளும் பாரம்பரிய உணவுகளும் நோயணுகா நெறிமுறைகளும் கடைபிடிக்கப்படுகின்றன. விழுப்புரம் மாவட்டத்தில் சித்த மருத்துவம் மூலம் 892 கொரோனா நோயாளிகள் குணமடைந்துள்ளனர். விழுப்புரம் அடுத்த பெரும்பாக்கத்தில் உள்ள அரசு சட்டக்கல்லூரி மகளிர் விடுதியில் கோவிட் சிறப்பு சித்த மருத்துவ மையம் ஜூலை மாதம் 21ஆம் தேதி 155 படுக்கை வசதிகளுடன் தொடங்கப்பட்டது. சித்த மருத்துவத்தின் மீது நம்பிக்கை வைத்து பல கொரோனா நோயாளிகள் இங்கு சிகிச்சைக்கு வருகின்றனர். பரிசோதனையில் பாசிட்டிவ் என்று வந்ததற்கான எஸ்எம்எஸ் வந்தவுடன் அல்லது அதன் அறிக்கை கிடைத்தவுடன் ஆதார் அட்டையுடன் இங்கு சிகிச்சைக்கு சேரலாம் என்கிறார் இந்த மையத்தின் பொறுப்பாளரான மாவட்ட சித்த மருத்துவ அலுவலர் டாக்டர் ரா மாலா. இந்த பெரும்பாக்கத்தில் உள்ள சட்டக்கல்லூரி விடுதியில் தூங்கப்பட்டுள்ளது. இங்கு எங்களுடைய அடிப்படை எண்ணமான காற்று தூய்மையாக இருக்கணும், நாம் சுவாசிக்கும் காற்று தூய்மையாக இருக்க வேண்டும் என்றது என்ற எண்ணத்தை கருத்தில் கொண்டு இங்கு அதிகாலையிலேயே திருமணர் பிராணாயம பயிற்சி அளிக்கின்றோம். மேலும் காற்று தூய்மையான காற்று சுவாசிக்க வேண்டும் என்பதற்காகவே இங்கு தூக்கம் அதாவது நொச்சியிலே வேப்பிலே போன்ற இலைகளை கொண்டு தினமும் நமது நிலையத்தை சுற்றியும் தூக்கம் இடுகின்றோம். மேலும் சுற்றுப்புற சூழ்நிலையில் கிருமிகள் அழிவதற்கு என்றதற்காகவே படிகாரம் மற்றும் வேப்பிலை மஞ்சத்தூள் கலந்த நீரை தெளிக்கின்றோம். சிகிச்சைக்கு பின் உடல்நலம் மேம்பட தமிழக அரசின் சார்பில் அமுகரா சூரண மாத்திரையும் நெல்லிக்காய் லேகியமும் அடங்கிய ஆரோக்கிய பெட்டகத்தை குணமடைந்து திரும்புவோருக்கு கொடுத்து அனுப்புகிறோம் என்று கூறுகிறார் டாக்டர் சந்தியா. தினமும் நோயாளிகளை நோய் எதிர்ப்பு திறனை அதிகரிப்பதற்காக கபசர குடிநீர், நிலவேம்பு குடிநீர் மற்றும் மூலிகை தேநீர் வழங்கி வருகிறோம். நோயாளிகளின் மன அழுத்தத்தை குறைப்பதற்காக காலை மற்றும் மாலையில் யோகா சிகிச்சை முறையும் நுரையீரலை வலுப்படுத்துவதற்காக பிராணாயாமம் என்ற மூச்சு பயிற்சி சிகிச்சையும் வழங்கி வருகிறோம். நோயாளிகளின் வாய் மற்றும் தொண்டை சுத்தம் செய்யும் பொருட்டு திரிபலாச்சூர்ணம், உப்பு, மஞ்சள்தூள், படிகாரம் கலந்த நீர் தினமும் காலையில் வழங்கி வருகிறோம். கொரோனா வைரஸ் நுரையீரலை தாக்கி இரத்தத்தில் ஆக்சிஜன் அளவை குறைத்து விடுகின்றது. ஓரளவுக்கு மேல் ஆக்சிஜன் அளவு குறைந்தால் மூச்சு திணறல் ஏற்படும். திரிகடுக சூரணத்தை மால்தேவி செந்தூரத்துடன் கலந்தோ அல்லது ஆடாத்தோடை மணப்பாகுடன் சிவனார் அமிர்தம் கலந்தோ தருகின்றோம். அதேபோல பிரம்மானந்த பைரவ மாத்திரையை இஞ்சி தேனுடன் கலந்து தருகின்றோம். மூச்சு திணறலை கட்டுப்படுத்திவிட்டால் போதும், நோயாளி குணமடைந்து விடுவார் என்கிறார் டாக்டர் பாலசுப்ரமணியன். இதுல காலையில வந்து கபசுர குடிநீரும் வசந்த குசுமாவும் பிரம்மானந்த பைரவ மாத்திரை கொடுக்குறோம், மூலிகை தேநீர் வழங்குறோம், மாலையில திரும்ப வந்து கபசுர குடிநீர், பிரம்மானந்த பைரவம், வசந்த குசுமாவும் மூலிகை தேநீர் கொடுத்துட்டு இருக்கோம். சிறப்பு சிகிச்சையாக வந்து தூபம் போடுறது, தூபம் போடுறதுக்கு நொச்சியில மஞ்சள் வேப்பில கலந்து யூஸ் பண்றோம். இது என்ன பண்ணுதுன்னா தெர்மல் ஸ்டெரிலைசேஷனை காட்டிலும் வந்து சிறப்பாக செயல்படுது. அந்த காற்று மூலமா பரவும் கொரோனா வைரஸை வந்து கொல்லக்கூடிய தன்மையா இருக்குது. இந்த மையத்தில் தினமும் இருவேளை கபசுர குடிநீர், நிலவேம்பு குடிநீர், மூலிகை தேநீர், பயிறு, சுண்டல் ஆகியன தரப்படுகின்றன. அதேபோல் சித்த மருந்துகள், மாத்திரைகள் இருவேளை தரப்படுகின்றன. தூங்கும் முன்பு மஞ்சள், மிளகு, பனங்கள் கல்கண்டு சேர்க்கப்பட்ட பால் தரப்படுகின்றது. காலை இரவு சிற்றுண்டியும் மதிய உணவும் வழங்கப்படுகின்றன. பாரம்பரிய சித்த மருத்துவ முறைகளான வேதி பிடித்தல், பொட்டணத்தை முகர்தல், வாய்க்கொப்பளித்தல், சூரிய குளியல் ஆகியவை மேற்கொள்ளப்படுகின்றன. மேலும் நோயாளிகள் தங்கியிருக்கும் அறைகள், வெளியிடங்கள் அனைத்தும் நாளொன்றுக்கு இருமுறை பாரம்பரிய முறையில் கிருமி நீக்கம் செய்யப்படுகின்றனர். கொரோனா தொற்று ஏற்பட்டவர்கள் தனித்திருப்பதால் மனச்சோர்வுக்கும் மன அழுத்தத்திற்கும் ஆளாகின்றனர். அதனால் அவர்களுக்கு நகைச்சுவை சிகிச்சை அளிக்கப்படுவதோடு யோகா பயிற்சிகளும் பிராணாயாமம் என்கின்ற மூச்சு பயிற்சியும் அளிக்கப்படுவதாக யோகா மற்றும் நேச்சுரோபதி டாக்டர் மணிகண்டன் கூறுகிறார். சிகிச்சைக்கு பின் உடல்நலம் மேம்பட தமிழக அரசின் சார்பில் அமுகரா சூரண மாத்திரையும்
நெல்லிக்காய் லேகியமும் அடங்கிய ஆரோக்கிய பெட்டகத்தை குணமடைந்து திரும்புவோருக்கு கொடுத்து அனுப்புகிறோம். இங்கு சிகிச்சைக்கு வருபவர்கள் 5 முதல் 7 நாட்களுக்குள் முற்றிலும் அறிகுறி நீங்கியவர்களாக மாறி வீடு திரும்புகின்றனர். இங்கு சிகிச்சை சிறப்பாக இருந்ததாக கூறுகிறார் விழுப்புரத்தை சேர்ந்த பிரபாகரன். சித்தா ட்ரீட்மெண்ட்டு விரும்பி தான் இங்கே வந்தேன் நான். எனக்கு நல்லா ட்ரீட்மெண்ட் நல்லா தான் இருந்தது. சாப்பாடு டிஃபனு அதாவது டீ கஷாயம் மூணு கஷாயம் கொடுத்தாங்க. காலையில் மஞ்சள் இது வாய்க்கு பிடிக்க மஞ்சள் தண்ணி எல்லாமே கொடுத்தோம். விருத்தாச்சலத்தை சேர்ந்த அனந்த காவேரி சித்த மருத்துவர்கள் நன்றாக சிகிச்சை அளித்தார்கள் என்கிறார். இங்கே வரும்போது கொஞ்சம் நாக்கெல்லாம் வெந்து போயிருந்துச்சு, கொஞ்சம் பசி இல்லாமல் இருந்தேன். இங்கே வந்து ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்த பிறகு கொஞ்சம் நாக்கெல்லாம் நல்லா இருக்குது, சாப்பிட முடியுது, நல்லா தூங்குறேன். எனக்கு ட்ரீட்மெண்ட் நல்லா இருந்துச்சு, நல்லா போய் எனக்கு குடிச்சுக்கிட்டாங்க. வந்துச்சு சாயந்தரம் வந்துச்சு, கரெக்டாக குடித்தேன், எல்லாம் நல்லா இருக்கு. மூலிகை தேநீர்லாம் கொடுத்தாங்களா? எல்லாமே கொடுத்தாங்க மேடம். யோகாலாம் சொல்லி கொடுத்தாங்களா? சொல்லி கொடுத்தாங்க. காலையில் காலையில் யோகா வச்சுருக்காங்க. மருத்துவ முறை எதுவாகிலும் மனித உயிர்கள் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. இங்கே முற்றிலும் உயிரிழப்புகள் இல்லை என்பதுடன் விரைந்து நலமடைந்து வருகிறார்கள் என்பதும் உற்சாகமூட்டும் செய்திகள். நற்செய்திகள் தொடரட்டும். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.